ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகா பெரிவா அனுபவத்தை பாக்குற வரிசையில, குமரேசா அந்த மணியை வேகமா அடிடா அப்படின்னு அந்த படிப்பறியாத பாவர மக்களோட முகத்துல பக்தி பரவசத்தோட அவளை அழைக்கிறார் ஸ்ரீ மகா பெரிவா. அவர் கையாண்ட யுக்தி தான் அவர் சொன்ன வாக்கியம், குமரேசா அந்த மணியை இன்னும் கொஞ்சம் வேகமா அடி அப்படின்னு. இத சொன்னவர் ஸ்ரீமடம் பாலு. ஆந்திர நாட்டுல பயணம் நடந்துருக்கு ஸ்ரீ மகா பெரிவாளோட பயணம். அங்க கைங்கரியம் செய்யும் சில பேர் தான் உடன் வருவாய் எப்போதும். வேற எந்த விதமான படாடோபமும் கிடையாது. பின்தங்கிய பகுதியில் மக்களுக்கு பெரியவாளை பத்தி தெரிஞ்சே இருக்காது. இதுக்கு முன்னாடியே போய் பெரியவா தங்கிறதுக்கான இடம் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற போறதெல்லாம் உடன் போறவா, அவ தங்கிறதுக்கு வசதிகள் இப்படி எந்த ஒரு திட்டமும் கிடையாது. இங்க மகா பெரியவா இங்க தங்கிக்கலாம்னு சொன்னா அப்படியே அந்த மரத்துங்கிழையே அப்படியே தங்கிடுவா. ஒரு கொட்டகையை போட்டு ஒரு ஷெட்டை போட்டு எல்லாரும் தங்கிப்பா, அவளுக்கும் வேணுங்கிறத பண்ணி கொடுப்பா. ஒரு கிராமம், அங்க ஒரு சிவன் கோயில், அங்க பெரியவா தங்கி சிரம பரிகாரம் செஞ்சின்ற போது ஊர் மக்கள்லாம் வந்து தரிசனம் செய்யவரா, இந்த செய்தி பக்கத்து கிராமங்களுக்கும் பரவுறது. கோவில்ல ஒரு மூலையில இருந்து மண்டபத்துல பிக்ஷை செஞ்சுட்டு பெரியவா ஓய்வு எடுத்துருக்கா. தொண்டர்களுக்கும் களைப்பு ரொம்ப, அதனால ஆங்காங்க அங்கங்க படுத்துருக்கா. உச்சிக்கால பூஜை முடிஞ்சது, சிவாச்சாரியாரும் வீட்டுக்கு போவதிலேயே குறியிருக்கார் போல இருக்கு. வழக்கம் போல வெளிக்கதவை பூட்டின்றே கிளம்பிட்டார். சுவாமிகள் உள்ளார இருக்கார். சுற்றுப்புற மக்கள் எல்லாம் அப்போதுதான் கோயிலுக்கு வர கதவு பூட்டி இருக்கு. சுவாமிகள் புறப்பட்டு போயிட்டாலா, இந்த வெயில்ல எங்க போயிருக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் தேடுறா. பெரியவாளை தரிசனம் செய்யும் பாக்கியம் நமக்கு எல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்துட்டோ, வீடு திரும்புற போற வேலையில மகா பெரியவா கண்ணை திறந்து முடிச்சுட்டான். கோயில் கதவு சாத்தி பூட்டி இருக்குங்கிறது ஒரு தொண்டர் சொல்றார், அடாடா ஜனங்கள் வந்து ஏமாந்திருப்பாளே, எல்லாரையும் எப்படி அழைக்கிறது. கோவில் பிரகாரத்துல உயரத்துல ஒரு மணி கட்டி இருந்தது. குமரேசா அத வேகமா அடி அப்படிங்கிறார் ஸ்ரீ மகா பெரியவா. எதிர்பாராம இருக்கிற அந்த கோவில் மணியோசைய கேட்டதும் ஜனங்களுக்கு ஒரு பிரஜை வந்துடுத்து. ஆஹா, கோவிலுக்கு ஓடி வரா எல்லாரும். கோவில் காவல்காரரோ திகைச்சு போய் கதவை திறக்கிறார். படிப்பறிவில்லாத பாமர மக்கள் முகத்துல அப்படி ஒரு பக்தி பரவசத்தை ஸ்ரீ மகா பெரியவா பாக்குறார். அவர் கையாண்ட யுக்தி என்னன்னு சொல்றது, வாசல்ல கோயில் பிரகாரத்துல இருக்கிற மணி அடிக்கிறவன மணிய வேகமா அடி அப்படின்னு. அந்த காவக்காரர் தகச்சு போய் கதவை திறந்து அந்த படிப்பிரிவு அறிவில்லாத அந்த மக்களுக்கு தான் தரிசனம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீ மகா பெரியவா நினைச்சு இந்த மாதிரி வழிமுறையெல்லாம் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவளுக்கு அனுகிரகம் செய்கிறா. அங்க வந்த படிப்பறிவு இல்லாத மக்களோ நெகிழ்ந்து போறா ஸ்ரீ மகா பெரியவாளை நமஸ்கரிச்சு மகா பெரியவாளோட நாமாவை சொல்லி, எதுவும் தெரியாத எங்களையும் பொருட்படுத்தி என்னை நெஞ்சார போற்றுறியே அப்படின்னு எல்லா ஜனங்களும் ஊர் முழுக்க வந்தவா எல்லாரும் சொல்லி மகா பெரியவாளுக்கு நமஸ்காரம் செஞ்சு, என்னையும் எங்களையும் ஒரு பொருட்டா நினைச்சு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றியே அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு குரல் கொடுக்கிறாளாம். ஸ்ரீ மகா பெரியவாளோ அவரோட பார்வை எல்லாரையும் உற்று நோக்கி, நானும் மனுஷ ஜீவன் தான், நான் உங்களுக்கு அருள் கொடுக்கிற இடத்துல இருக்கேன், நீங்க வாங்கிக்கிற இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லாத அப்படி ஒரு பார்வை அந்த பரபிரம்மத்துக்கு, அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஸ்ரீ மகா பெரியவா. இந்த மாதிரி பதிவுகள்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது கேட்கும்போது லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க.
ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.